உலகம் முழுவதும் வாழக்கூடிய ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் தாம்பரம் ஸ்ரீ வாராகி ஈசனேசன் சுவாமியுடைய நல்லாசிகள் வாழ்த்துக்கள். ஜெய் வாராகி, ஜாய ஜாய் வாராகி. ஓம் ஆதித்யாய ச சோமாய மங்களாய புதாய ச குரு சுக்ர சனிபியஸ்ச ராகவே கேதவே நமோ நம. ஆதித்யாதி நவகிர தேவதாபியோ நம. ஸ்ரீ குருப்பியோ நம. எல்லாமல்ல என் குருநாதரையும் ஆதித்யாதி நவகிரகங்களையும் என்னுடைய குலதெய்வத்தையும் வணங்குகிறேன். செப்டம்பர் மாத ராசி பலன்கள். உலகம் முழுவதும் வாழக்கூடிய என் அன்பு பக்தர்களே, செப்டம்பர் மாத ராசி பலன்கள். சூரிய பகவான் தன்னுடைய சொந்த வீடான சிம்மத்திலே ஆட்சி பலம் பெறுகின்ற அற்புதமான ஒரு மாதம். எப்பொழுதுமே சூரியனை அடிப்படையாக கொண்டது தான் மற்ற எல்லா கோள்களும் கிரகங்களும். அதெல்லாம் வலுவான கிரகம் சனியாக இருக்கலாம், குருவாக இருக்கலாம், ரொம்ப வேகமான கிரகம் செவ்வாயாக இருக்கலாம், பணத்தை வாரி வழங்கக்கூடிய குரு சுக்கிரனாக இருக்கலாம். அப்போ எத்தனை வலுவான கிரகங்கள் இருந்தாலுமே கூட சூரியன் தான் ரொம்ப முக்கியம். அப்பேற்பட்ட சூரிய பகவான் ஆட்சி பலம் சிம்மத்தில் ஆட்சி பலம் பெறுகின்ற ஒரு அற்புதமான மாதமாக இந்த செப்டம்பர் மாதம் திகழ்கிறது. அப்போ இந்த செப்டம்பர் மாதத்தை பொறுத்தவரை மேஷம், சிம்மம், அதே போல் கும்பம் மற்றும் விருச்சகம் இந்த ராசிக்கெல்லாம் ஒரு சிறப்பான பலன்கள் இந்த மாதம் அமைகிறது. இதுபோக 12 ராசி என்பர்களுக்கும் உலகம் முழுவதும் வாழக்கூடிய, நீங்கள் என்ன ஊரில் எந்த கன்ட்ரியில் இருந்தாலும் சரிதான், அப்போ உலகம் முழுவதும் வாழக்கூடிய அத்தனை ஜீவராசிகளுக்கும் 12 ராசி என்பர்களுக்கும் இந்த ஆவணி மாதம் பொதுவாக சிறப்பானதாக இருக்கும். ஏன்னா சூரியன் சிறப்பான முறையில் இருக்கிறார். காலபுருஷனுக்கு 5 பாவத்தில் தன்னுடைய சொந்த வீட்டில் ஆட்சி பலம் பெறுகின்றார். ஏன்னா இப்போ சனி வேற வக்ரம் அடைஞ்சிருக்கிறாரு, சூரியனுக்கு சனியுடைய பார்வை கிடைக்கல, சனி சூரியன் சேர்க்கை இருக்குமே ஆனால் அது அரசாங்கத்துக்கே ஆபத்து ஏற்பட்டிருக்கும். இப்போ கூட பார்த்தீங்கன்னாக்கா வங்காளதேசத்தில் நம்முடைய அருகாமையில் இருக்கக்கூடிய ஒரு நாடு வங்காளதேசம். இந்த பங்களாதேஷில் இப்போ இராணுவ புரட்சி ஏற்பட்டிருக்கு. இந்த பக்கம் பாகிஸ்தான்லேயும் பிரச்சனையாக இருந்துக்கிட்டு இருக்கு. அதே போல் ஈராக் அங்கேயும் கொஞ்சம் ப்ராப்ளமாக இருந்துக்கிட்டு இருக்கு. அப்போ இந்த கிழக்கிந்திய அந்த நாடுகளுக்கெல்லாம் பிரச்சனைக்கு காரணம் இந்த சனி பகவானுடைய வக்ரம். அதே போல் இந்த செப்டம்பர் மாதம் சூரிய பகவான் சிம்மத்தில் இருக்கும்போது ஒருவேளை சனி பகவான் நார்மலான பொசிஷனில் கும்பத்தில் இருப்பாரே ஆனால் அது 12 ராசிக்கும் அந்த அரசாங்கத்துக்கே கூட அது பிரச்சனையாக இருந்திருக்கும். நல்ல வேளை அந்த சனி பகவான் வக்ரம் அடைஞ்ச காரணத்தினால் 12 ராசி அன்பர்களுக்கும் நல்ல சுபத்துவமான பலன்கள் அரசாங்கத்துக்கும் அரசியல் தலைவர்களுக்கும் நாட்டுக்கும் நாட்டு மக்களுக்கும் விவசாயத்திற்கும். மாடுகன்று வச்சுருக்கக்கூடியவங்க, தோட்டந்தொடர்பு வச்சுருக்கக்கூடியவங்க, நீர்ப்பாசனத்தை நம்பி இருக்கக்கூடியவங்க, மெயினாக விவசாயம் செய்யக்கூடிய என் அன்பு சகோதர சகோதரிகள், அப்போ இவங்க பொதுவாகவே இந்த நாட்டிற்கு இந்த செப்டம்பர் மாதம் ஒரு சிறப்பான நல்ல புண்ணியமான பலன்களை தரப்போகுது. ஒரு புண்ணியமான மாதம்னு சொன்னால் கூட அது ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். காரணம் என்னன்னு கேட்டிங்கனாக்கா, சூரியனோடு இணைந்த புதன் பகவான் 2-11 கூடையவன். சூரியனுக்கு 2-11 கூடிய புதனும் அங்கே சிம்மராசியில் அமைந்திருக்கிறார். குரு 4-10 அமைந்திருக்கிறார். அதே போல் ராகுவும் கேதுவும் கூட இங்கே கீழே இறங்கி உத்திரட்டாதி நட்சத்திரம் இறங்கி கீழே வந்துக்கிட்டு இருக்காங்க. அப்போ பொதுவாக இந்த செப்டம்பர் மாதத்தை பொறுத்தவரையில் சனியுடைய நட்சத்திரத்தில் ராகுவும் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னாக்கா அஸ்தம் நட்சத்திரத்தில் கேதுவும் அதே போல் சதயம் நட்சத்திரத்தில் சனி பகவானும் சஞ்சாரம் செய்கிறார்கள். அப்போ இந்த செப்டம்பர் மாதத்தை பொறுத்தவரையில் அரசாங்கம், அரசியல் தலைவர்கள், சினிமா துறையை சார்ந்தவர்கள், மடாதிபதிகள், ஆன்மீக பெரியோர்கள், ஆன்மீகத்தில் ஈடுபட்டிருக்கக்கூடியவர்கள், தலைமை பொறுப்பேற்று நடத்தக்கூடியவர்கள், எஜமானர்கள், இவங்க எல்லாருக்குமே இந்த செப்டம்பர் மாதம் ஒரு சிறப்பான மாதமாக, ஒரு வளர்ச்சியான மாதமாக அமைகிறது. அதே போல் வேலை வாய்ப்புகளுக்கும் சிறப்பாக இந்த மாதம் அமையப்போகுது. நல்ல பொசிஷன், நல்ல ஒரு ரேங்க்கு
அல்லது ஒரு டெவலப்மெண்ட் எதிர்பார்க்குறீங்க, ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் எதிர்பார்க்குறீங்கன்னா அந்த வளர்ச்சி உங்களுக்கு கொடுக்க காத்திருக்கிறார் சூரியனும் குருவும். ஸோ செப்டம்பர் மாதம் உங்கள் ராசிக்கு எப்படி இருக்குது, உங்களுக்கு என்ன சொல்லுது? பொதுவாக செப்டம்பர் மாதம் சிறப்பாக இருக்குது. உங்கள் தலையெழுத்து, உங்களுடைய பிறப்பு ஜாதகம் அதுக்கு ஒத்துப்போதா, இந்த வளர்ச்சியை அது ஏற்றுக்குமா, உங்களுக்கு நல்லது நடக்குமா அப்படிங்கிறத உங்கள் பிறப்பு ஜாதகம் தான் பேசும். வாருங்கள், உங்கள் ராசிக்கு என்ன சொல்லுதுன்னு பார்க்கலாம். அன்பார்ந்த சிம்ம ராசி அன்பர்களே, இந்த செப்டம்பர் மாதம் ஒரு அதி அற்புதமான மாதம், நல்ல யோகமான மாதம். இப்போ உங்களை அடிப்படையாக கொண்டு தான், சிம்மத்தில் இருக்கக்கூடிய சூரியனை அடிப்படையாக கொண்டு தான் இப்போ பொதுவான பலன்கள் சொன்னோம். இப்போ ஆரம்பத்தில் ஒரு 5 நிமிடங்கள் நம்ம அதை பேசியிருக்கிறோம், பொதுவான பலன்கள். அப்போ சிம்ம ராசி என்பர்களே, உங்களுடைய விழா நாயகன், உங்களுடைய நாயகன் சூரிய பகவான் அற்புதமான முறையில் தங்களுடைய சொந்த வீட்டில் சிம்ம ராசியில் ஆட்சி பலம் பெறுகிறார். எந்த அசுப கிரகத்தின் தொடர்பும் அவருக்கு இல்லை. இயற்கை அசுபர்களும், இயற்கை அசுபர்களுடைய எந்த விதமான தொடர்புகளும் இல்லாமல் சூரிய பகவான் சுபத்தன்மையுடன் சுய ஆட்சியில் விளங்குகிறார். இதில் என்ன ஒரு விஷயம்னாக்கா, சிம்மத்தில் சூரியன், அதே போல் மிதுனத்தில் செவ்வாய், துலாம் ராசியிலே சுக்கிரன். அப்போ இந்த செவ்வாய் சுக்கிரன் இந்த 2 கிரகமும் சூரியனுக்கு எந்த வகையிலும் சேர்க்கை ஏற்படவில்லை. அப்போ எந்த இடமானாலும் சிம்ம ராசி நேர்கள், நீங்கள் மக நட்சத்திரமாக இருக்கலாம் அல்லது பூர நட்சத்திரமாக இருக்கலாம், உத்திரம் நட்சத்திரம் 1வது பாதமாக இருக்கலாம், நீங்கள் எந்த ராசியாக இருந்தாலும் கவலை வேண்டாம். சிம்ம ராசி அன்பர்களே, இந்த செப்டம்பர் மாதம் சிறப்பான மாதமாக அமைகிறது. நம்ம நிறைய சிம்ம ராசி அன்பர்களை பார்க்குறோம், தொழில் தொடங்குறாங்க, நான் ஒரு டிரைவராக இருக்கேங்கிறாங்க, நான் ஒரு சின்ன கடைங்க வச்சுருக்கேன் அப்படிங்கிறாங்க, நான் ஷோரூம் வச்சுருக்கேங்கிறாங்க, பெரிய பெரிய பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க, பெரிய குடும்பத்தை சேர்ந்தவர்கள், மெயினாக விவசாயம் செய்யக்கூடிய என் அன்பு சகோதர சகோதரிகள், அப்போ இவங்க எல்லாருமே கூட சிம்ம ராசியாக இருந்த கொஞ்சம் கஷ்டப்படுற சாமி நான் அப்படின்னு சொல்லக்கூடியவங்களாக இருக்காங்க. மீனா, உடல்நிலை ஆரோக்கியத்தில் அதிக அக்கறை தேவை, கவனம் தேவை எனதருமை சிம்ம ராசி நேயர்களே. குடல் இறக்கங்கள், குடல் பிரச்சனைகள், மலச்சிக்கல்கள், உடல் உஷ்ணம், மூலம் போன்ற உடல் உபாதைகள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் உண்டு. எனக்கு தெரிஞ்ச மிகப்பெரிய செல்வந்தர்கள் கூட தற்சமயம் கொஞ்சம் கஷ்டப்பட்டு இருக்கிறது நம்ம பார்க்குறோம். பெரிய பெரிய செல்வந்தர்கள் கூட உடல்நிலை ஆரோக்கியம் சரியில்லாமல் கஷ்டப்படக்கூடியதை நம்ம கண்ணால் நாம் பார்க்குறோம். அப்போது அந்த உடல்நிலை ஆரோக்கியத்தில் அதிக அக்கறை தேவை. முடிந்தால் ஒரு ஆயுஷோமம் செஞ்சுக்கிறது சிறப்பை தரக்கூடியதாக இருக்கும். சிம்ம ராசி நேயர்கள், உங்கள் பிறந்த நட்சத்திரத்தன்னைக்கு ஒரு கணபதி ஹோமோ, ஒரு நவகிரகமோ, ஒரு அஸ்திர ஹோமோ, சுதர்சன ஹோமோ, அந்த மாதிரி ஏதேனும் வழிபாடுகள் செய்து கொள்வது சிறப்பு. அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னாக்கா, எனதருமை சிம்ம ராசி அன்பர்களே, பணவரவு தனவரவு சிறப்பானதாக இருக்கும். வரவு செலவுகள் அதிகரிக்கும், டிரான்சாக்ஷன்ஸ் நல்ல முறையில் இருக்கும், உத்தியோகத்தில் உயர்ந்த உத்தியோகங்கள் கிடைப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு, உத்தியோகம் சிறந்து விளங்குவதற்கு வாய்ப்புகள் உண்டு எனதருமை சிம்ம ராசி நேர்களே. வேலை செய்கிற இடத்துல உங்களுக்கு ஏதேனும் பிரச்சனைகள் இருக்குமே ஆனால் அந்த பிரச்சனைகள் விலகும். எனக்கு ஹையர் ஆஃபீஸர் சரியில்லை, என்னுடைய பாஸ் எனக்கு சரியில்லை, அவர் தேவையில்லாமல் வேணும்னே மேலே பழி போடுகிறார், இந்த மாதிரியெல்லாம் சொல்லக்கூடிய சிம்ம ராசி அன்பர்களே, வேலை செய்கிற இடத்துல உங்களுக்கு நல்ல பேர் கிடைக்கப் போகுது, வருமானம் சிறப்பானதாக அமையப் போகிறது, உடன் பிறந்தவர்கள் கூட பிறந்தவங்களுடைய அனுசரணை உங்களுக்கு கிடைக்கும், அது சகோதர சகோதரிகள் ஆனாலும் நல்ல சிறந்த முறையில் அந்த பிறந்த சகோதரத்துவம் ஒற்றுமை மேலோங்குகின்ற மாதமாக இந்த மாதம் அமைகிறது. தலைமை பொறுப்பேற்று நடத்தக்கூடிய வகையில் நல்ல திறமையான ஒரு எதிர்காலம் உங்களுக்கு அமையப் போகின்றது சிம்ம ராசி நேயர்களே. அதே போலத்தான் பார்த்தீங்கன்னாக்கா, வேலை வாய்ப்புகள், வேலையை இழந்தவர்களுக்கு மீண்டும் வேலை கிடைப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு. அதே போல் உத்தியோகம், கனிம வளங்கள்,
ஷேர் மார்க்கெட்டு, ஸ்டாக் மார்க்கெட்டு, ஸ்கூல் காலேஜஸ், இதெல்லாம் வச்சு நடத்தக்கூடியவர்கள், நீங்கள் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரிதான், அது உள்நாடாக இருந்தாலும் வெளிநாடாக இருந்தாலும், வேலை வாய்ப்புகள் அதிகரிக்கும், தொழில் அமைப்புகள் சிறப்பானதாக இருக்கும், வேலை செய்கிற இடத்துல ஏதேனும் பிரச்சனைகள் இருக்குமேயானால் அது உங்கள் ஒன்று உங்கள் கால நேரமாக இருக்கணும், அப்படி இல்லைன்னா செய்வினை கோளாறுகள் காரணமாக இருக்கும். அந்த இடத்துல அந்த வரும் சூப்பராக இருந்தது சாமி, இந்த ஜூன் மாதம் வரல எனக்கு நல்லா இருந்தது, எனக்கு மே மாதம் வரையில் நல்லா இருந்தது, அதுக்கப்புறம் தான் எனக்கு ரொம்ப டல்லாகிடுச்சு. அப்போ அந்த மாதிரி மறைமுகமான பிரச்சனைகள் இருக்குமேயானால் அதெல்லாம் உடனடியாக சரி செய்து கொள்வது சிறப்பை தரக்கூடியதாக இருக்கும். எழுதுறமை சிம்ம ராசி அன்பர்களே. அதே போல் அரசியல் தலைவர்கள், அரசியலை பொறுத்தவரையில் சிம்ம ராசி அன்பர்களே அதி அற்புதமான யோகம், அதி அற்புதமான யோகம். அரசியலில் சிறந்து விளங்குவதற்கான வாய்ப்புகள் உண்டு. புதுசாக இப்போ தான் அரசியலில் ஈடுபட போகிறீங்க, தாராளமாக ஆவணி மாதத்தில் ஒரு நல்ல நாள் பார்த்துட்டு நீங்கள் போயிட்டு அந்த பார்ட்டியில் ஜாயின் பண்ணலாம். அப்போ அரசியல் தலைவர்களுக்கு சிறப்பானதாக எதிர்காலம் உண்டு. திருமண யோகங்கள் கைகூடும். முதல் திருமணம், இரண்டாவது திருமணம், தடைப்பட்ட திருமணம், தள்ளிப்போன திருமணங்கள் அல்லது வயோதிக திருமணங்கள், திருமண யோகங்கள் கைகூடும். இன்னும் சொல்லப்போனால் எனதுரமை சிம்ம ராசி அன்பர்களே, கடன் சுமைகள், கடன் பிரச்சனைகள் குறையும். வம்பு வழக்குகள், இடப்பிரச்சனைகள், இடதோஷங்கள், செய்வினை கோளாறுகள், அக்கம் பக்கத்தில் தொழில் செய்யக்கூடியவங்க, குடியிருக்கக்கூடியவங்க தேவையில்லாத வம்பு வழக்குக்கு வருவது, இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்குமே ஆனால் அவையும் விலகுவதற்கு வாய்ப்புகள் உண்டு. சிம்ம ராசி நேயர்களே, மெயினாக வசியம் சம்பந்தப்பட்டது, செய்வினை கோளாறுகள் சம்பந்தப்பட்டது. ஒரு குடும்பத்தை அழிக்கணும், ஒரு குடும்பத்தை ஏதாவது ஒன்று பண்ணணும்னா இவங்க சும்மா இருக்க மாட்டாங்க. அப்போது தேவையில்லாத செய்வினை கோளாறுகள் பிரச்சனை எங்கேயாவது ஒரு இடத்துல உட்காந்து இவங்க ஏவி விட்டுருவாங்க. இப்போ கூட ஒரு அம்மா என்கிட்ட சொன்னாங்க, நான் இத்தனை நாளாக நான் பீரோ தேட்டர் எனக்கு கிடைக்கவே இல்லை, இன்றைக்கி தேடுற சமயம் திடீர்னு ஒரு பழைய பொருள் கிடைக்குது, அப்போ அது எப்படி உள்ளே வந்தது, அதுதான் ஏவல். அப்போ செய்வினை கோளாறுகள் இருக்குமே ஆனால் அந்த செய்வினை கோளாறுகள் விலகுவதற்கு வாய்ப்புகள் உண்டு. எனதருமை ரிஷபராசி சிம்ம ராசி அன்பர்களே, ரிஷபத்தில் இருக்கக்கூடிய குரு நாலு பத்தாக சிம்மத்திற்கு அமைந்திருந்தாலும் குருவுடைய அனுகிரகம் உங்களுக்கு பரிபூரணமாக உண்டு. ஏன்னா உங்களுக்கு அஞ்சாம் அதிபதி அந்த குருவாக அமைகிறார், அவர் தான் உங்களுக்கு நாலு பத்தாக அமைந்திருக்கிறார். அப்போ தொழில் அமைப்புகள் எல்லாம் சிறப்பானதாக இருக்கும், தொழிலில் நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும். இல்லை சாமி, நீங்கள் சொல்கிறதெல்லாம் கரெக்டு, எனக்கு தொழிலில் வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது, எனக்கு கடனாக இருக்குது, இதை எப்படி நான் சமாளிக்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கு உங்கள் பிறப்பு ஜாதகம்தான் பேசும். அதே போல் இந்த சிம்ம ராசி அன்பர்களே, வேலை வாய்ப்புகள் அதிகரிக்கும், வெளிநாடு போவது கஷ்டம். இன்னொரு அடுத்த ஒரு ரெண்டு வருஷத்துக்கு 2027 வரையிலுமே கூட சிம்ம ராசி அன்பர்கள் வெளிநாடு செல்வது கடினம். அது ஏதேனும் அங்கொன்றும் இங்கொன்றுமாக உங்களுக்கு அந்த ஜாதக அமைப்புகள் இருக்குமே ஆனால் அவங்க வந்து வெளிநாடு செல்லலாம். அப்போ வெளிநாட்டு யோகங்கள் குறைகிறது. ஆனால் வெளிநாட்டில் வேலை உத்தியோகம் செய்யக்கூடியவர்களுக்கு இந்த மாதம் நல்ல ஸ்திரமான உத்தியோகம் கிடைப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு. ஏன்னா என் கம்பெனிலேருந்து தூக்கிடலான் இருக்காங்களா சார், என் காதுக்கு வந்தது சரி, அந்த மாதிரியான ஒரு பயம் இருக்குமே ஆனால் கவலை வேண்டாம். சிம்ம ராசி அன்பர்களே, பிரிந்த உத்தியோகத்தை மீண்டும் பெறுவதற்கு வாய்ப்புகள் உண்டு. அதே போலத்தான் திருமண யோகம், முதல் திருமணம், இரண்டாவது திருமணம், தடைப்பட்ட திருமணம், தள்ளிப்போன திருமணங்கள், வயோதிக திருமணங்கள், காதல் திருமணங்கள், இப்படி எந்த விதமான திருமணங்களாக இருந்தாலும் திருமண யோகங்கள் கைகூடும். திருமணத்தில் நல்ல முன்னேற்றம் இருக்கும். நினைத்த வாழ்க்கையை அடைவீர்கள் என்றமை சிம்ம ராசி அன்பர்களே. ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் திருமண யோகங்கள் கைகூடும். வளர்ச்சியான ஒரு மாதமாக இந்த மாதம் அமைகிறது சிம்ம ராசி அன்பர்களே. அப்போ நிறைய விஷயங்கள் நம்ம பேசிக்கிட்டே போகலாம், சொல்லிக்கிட்டே போகலாம். உங்களுடைய கேள்வி என்ன, உங்களுக்கு எது நடக்கணும், எதை நான் சொல்லாமல் விட்டுட்டேன் அப்படிங்கிறத உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை கொண்டு தொடர்பு கொள்வீர்களே ஆனால் நிச்சயம் பதில் சொல்லப்படும் என்று தெரிவித்துக் கொண்டு மீண்டும் மேலும் அற்புதமான பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, நமச்சிவாயம், ஜெய் வராகி, ஜெய் ஜெய் வராகி.
ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.